வணக்கம். உலகெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவி அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று ஆங்கில தேதி 14 ஏப்ரல் 2024 வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி திதியில் சந்திராஷ்டமம் என்பது சுவாதி நட்சத்திரத்திற்கு வருகிறது. இன்று தமிழ் புத்தாண்டு தினம். அத்துணை தமிழர்களும் பங்குனி மாதம் முடிந்து சித்திரை மாதத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள், விவசாயிகள் மகிழக்கூடிய நாள் இன்று. இந்த பொன்னான நாட்களில் 12 ராசிகளுக்கான தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டுக்கான பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி ஆண்டானது பிறக்கும் போதே 11 இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெறக்கூடிய நிலையிலே 12 வீட்டில் பல கிரகங்கள், கூட்டு கிரகங்கள், ராகு போன்ற கிரகங்கள் உட்காருவதனால் மேஷராசி அன்பர்களுக்கு புத்துணர்வு தரக்கூடிய ஒரு பொன்னான ஆண்டாக வருகிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள், வெளிநாட்டு உறவுகளை விரிவு செய்யும் அடிப்படையில் வரக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு வருகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் தடங்களும் தடைகளும் இருக்கும். ஏன்னா இந்த குரோதி ஆண்டு ஆரம்பிக்கும் போதே 15 நாளுக்குள்ளவே குரு பகவான் 12 இடத்திலிருந்து பயர்ந்து உங்கள் ராசிக்கே பயர்கிறார். ராசிக்கு பயரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய எதிரி, அஷ்டமஸ்தானாதிபதி என்ற காரணத்தினால் சில சிறு சிறு தடங்கல்களை உருவாக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மற்றும் கல்வி சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருப்பவர்கள் மிக கவனமாகவும் பொறுமையாகவும் தன்னுடைய வேலைகளை கையாள வேண்டும். மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி ஆண்டானது ஒரு பொற்கால ஆண்டாக வருகிறது என்றால் மிக இல்ல. பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதி மூலத்திரிகோணம் பெற்று ஆட்சி பெற்று 10 இடத்தில் 4 கிரகங்கள், கூட்டு கிரகங்கள் அமைய இந்த ஆண்டு தொடங்குகிறது. சூரிய ராகு சுக்கரபுதன் இணைவினால் சுகவாசி யோகத்தை பெற்றும், அது மட்டும் இல்லாமல் அரச பதவிகளில் மிதுனராசி அன்பர்கள் அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு வருகிறது என்றால் அது மிக அல்ல. தவிர உங்களுடைய எண்ணம் போல் உங்களுடைய வாழ்க்கை அமைய உங்களுடைய குரு பகவான் 12 இடத்தில் மறையப் போகிறார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு என்பது சற்று சிக்கல்கள் நிறைந்த ஆண்டாக தொடங்கினாலும் கூட பிற்பகுதியில் ஒரு நவம்பர் மாதத்திற்கு பிறகு இந்த ஆண்டு கடகராசி என்பர்களை வலுப்பெற்று வாழ செய்யே செய்யும். ஏன்னா இந்த ஆண்டில் அஷ்டம சனியாக சனி பகவான் உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுத்தாலும் கூட உங்கள் பாக்யஸ்தானத்தில் தனாதிபதி போய் உட்கார்றார் ஆண்டு ஆரம்பிக்கும் போது. தவிர உங்களுடைய லாபஸ்தானத்தில் உங்கள் ஆட்சியில் உச்சம் பெறக்கூடிய, உங்கள் ராசியில் மகத்துவம் பெறக்கூடிய குரு பகவான் வந்து 11 பாவம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உட்காருகிறார். இப்படி அனைத்து அம்சங்களும் பொருந்தக்கூடிய இந்த குரோதி ஆண்டு கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஆண்டாக மாறப்போகிறது. சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு என்பது தொடக்கத்திலிருந்தே ராஜாதி ராஜயோகம் தரக்கூடிய ஆண்டாக வருகிறது இந்த குரோதி ஆண்டு. குரோதி அப்படிங்கிற பெயரை கேட்டவுடனே பெரும்பாலான ராசி மக்கள் கொஞ்சம் நடுங்குகிறாங்க. ஏன்னா இது என்னடா பேரு குரோதின்னு. குரோதினா அப்படி தப்பாக நினைக்க வேண்டாம். இந்த பெயரில் இருக்கக்கூடிய ரகசியம் என்னன்னா, எப்பேற்பட்ட தடங்கல்களையும் தடைகளையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய அம்சங்களை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு இயற்கை வழங்கப் போகிறது. ஆண்டவன் உங்கள் பக்கம் வரப்போகிறார். உங்களுடைய 8 இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று புதனுடன் சேர்ந்து சுகவாசி யோகத்தில் இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் எண்ணிய காரியத்தை ரொம்ப சுலபமாக முடித்து வெற்றி காணப் போகிறீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நடைபோடலாம். கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு என்பது ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆண்டாக வருகிறது. 6 அதிபதியான சனி பகவான் 6 ஆட்சி பெற்று செவ்வாயுடன் சேர்ந்து உங்களுடைய விரோதியான செவ்வாய் 6 மறைகிறார் ராசிக்கு ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது. 7 இடத்தில் கூட்டு கிரகங்கள் இருப்பதனால் குடும்ப உறவுகளில் மிகுந்த கவனங்கள் தேவை. அது மட்டும் இல்லாமல் 8 இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9 இடத்திற்கு வரும்பொழுது சில சில சிக்கல்கள் வரும்னு சொன்னாலும் கூட, அப்பா மகன் உறவில் சில இடர்பாடுகள் வரும்னாலும் கூட,
அந்த வரக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதனால் மிகப்பெரிய யோகங்களை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள். கல்வி போன்ற விஷயங்களில் மாணவ மாணவிகளுக்கு, வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்களில் இளைஞர்கள் இளைஞிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி ஆண்டானது தமிழ் புத்தாண்டிலிருந்தே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் மாற்றங்களை எடுத்து வரக்கூடிய ஆண்டாக வருகிறது. வாழ்க்கையின் மாற்றங்கள் தொடங்குவது என்பது சிந்தனையின் மூலியமாக. அப்படிப்பட்ட சிந்தனைகளை உந்துவதான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப் போகிறது. சிந்தனையின் உந்துதல் எங்க போகும்? மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும், மிகப்பெரிய சாதனைகளை படைக்கும். இந்த குரோதி ஆண்டில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி ஆட்சி பெற்று அருமையான ராஜயோகங்களை வழங்கப் போகிறார். மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள், காவல்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள், சட்டத்துறையில் பணியாற்றக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஆண்டாக வருகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு என்பது இதுவரை இல்லாத அளவிற்கு முன்னேற்ற பாதையில் ஏற்றி செல்லப் போகிறது. நான்காம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெறும் பொழுது உங்களுக்கு வண்டி, வீடு, வாகனம், நிலம் வாங்குகின்ற யோகங்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். பஞ்சமஸ்தானத்தில் கூட்டு கிரகங்கள் இருப்பதனால் குழந்தைகளினால் சிறு சிறு பாதிப்புகள் வரக்கூடும். இருந்தாலும் கூட குருவுடைய பார்வை இந்த ஆண்டு பிறந்து 15 நாள்லேயே உங்களுக்கு வருது. ஆக மே 1 தேதி முதல் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றங்களில் முக்கியமானவை கல்யாண பாக்கியம், திருமணம். நினைத்தவரை நினைத்தபடி திருமணம் செய்யக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். திருமணத்தை விட ஒரு பெரிய முடிவு வாழ்க்கையில் இருக்க முடியாது. அந்த வகையிலே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஆண்டாக இந்த ஆண்டு வருகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு, புலம்பியே பல ஆண்டுகளாக வாழ்க்கையை கழித்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஆண்டு. இத்தனை ஆண்டுகள் இல்லாத ஒரு சிறப்பு இந்த குரோதி ஆண்டில் தமிழ் புத்தாண்டின் மூலியமாக எப்படி தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகிறது? தனுசு ராசி அன்பர்கள் பல வகைகளில் வியாபாரத்திலையா இருக்கட்டும், வேலையிலா இருக்கட்டும், பணத்தை இழந்து தவிர்க்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு தொடக்கத்தின் முதலே உங்களுடைய அத்துணை பணப்பிரச்சனைகளும் நீங்காத இடத்தில் மறையப் போகிறது. அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, பணம் வந்து சரியாயிடுச்சுன்னு சொன்னாலே நம்ம அறியாத ஒரு தைரியம் வரும். பேங்க் அக்கௌண்ட்டில் காசு இருந்தாலே தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வகையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அத்துணை பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் மறையப் போகிறது, உங்கள் வாழ்க்கையில் ஒளி வீசப் போகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு குரோதி ஆண்டில் மிகப்பெரிய மாற்றங்கள். ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு 3 முன்னாடியே சனி பகவான் உங்களை விட்டு பிரிந்து விட்டார். ஜென்ம சனியிலிருந்து பாத சனியாக மாறிவிட்டார். இப்போ சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்ய போறாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்கள் ராசி நாதனவர் உபதயஸ்தானத்தில் சுகவாசி யோகம் பெறக்கூடிய, அதாவது 5 அதிபதியான சுக்கரன் 3 இடத்தில் உச்சம் பெறுகிறது, எப்பேற்பட்ட யோகம். பூர்வ புண்ணியாதிபதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வந்து உச்சம் பெறுகிறார். அப்படின்னா இதுதான் உங்களுடைய நேரம். நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வசப்படும் காலம். நீங்கள் நினைக்கிறது மட்டும் நடக்கும். நினைப்பில் சுத்தம் வேணும், நடத்தையில் சுத்தம் வேணும், முயற்சி தன்னால் திருவினையாகும். கும்பராசி நேர்களுக்கு குரோதி ஆண்டானது மிகப்பெரிய மாறுதல்களை கொண்டு வரக்கூடிய ஆண்டாக வருகிறது. ஆண்டின் முற்பகுதியில் சில இடர்பாடுகள், சில பிரச்சனைகள், சிக்கல்கள் இருந்தாலும் கூட ஆண்டுடைய பிற்பகுதியில் நவம்பர் மாதத்திற்கு பிறகு மிகப்பெரிய மாறுதல்களை கும்பராசி நேர்கள் சந்திக்கவே போகிறார்கள். எப்பேற்பட்ட மாறுதல்கள்? விவசாயம் சார்ந்த தொழில்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, ஹோட்டல் தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக வருகிறது. ஏன், பாராளுமன்ற தேர்தல் சமாதானமாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பதவிகளை அள்ளித்தரப்போகிறது இந்த ஆண்டு. கும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் தோழர்களுக்கும் இந்த ஆண்டு என்பது ஒரு வரப்பிரசாதமான ஆண்டாக வருகிறது. மீனராசி அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு என்பது ஆண்டின் தொடக்கத்திலேயே உங்கள் ராசியில 4 கிரகங்கள் உட்கார போகிறாங்க. சூரிய, ராகு, சுக்கர, புதன். உங்கள் ராசிக்கு அடுத்த பாடில் இருக்கக்கூடிய குரு பகவான் மேஷத்திலிருந்து ஒரு 15 நாளில் தருவி 3 இடத்திற்கு உபதயஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். மீனராசி அன்பர்கள் இங்கே தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். 12 பாவத்தில் சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்து மறைந்தாலும் கூட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
தேவையில்லாத வாய் சண்டைகள் வாய் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தூரத்து தேச பிரயாணங்கள், இப்போ சிங்கிளாக வந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு ஒரு அதர் ஸ்டேட்ஸுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது, இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. மீனராசி அன்பர்கள், இந்த ஆண்டு நிறைய சுகபோகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்க போகிறீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து மீனராசி அன்பர்களுக்கும் ஒரு மறக்க முடியாத ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். சாதனைகளும் சரித்திரங்களையும் படைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு மீனராசி அன்பர்களுக்கு வருகிறது என்றால் அது மிகை அல்ல. இன்று 14 ஏப்ரல் 2024 தமிழ் புத்தாண்டு பலன்கள் வாயிலாக குரோதி ஆண்டு பிறக்கிறது. இந்த ஆண்டின் பலன்களாக 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் தமிழ் புத்தாண்டின் வழியாக அத்துணை அருளையும் வழங்க வேண்டும் என்று கோரி அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.